ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரதாஸ் மெனு. மற்ற கிழமைகளெல்லாம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், ஆனால் சண்டேனா எந்த கன்ஃபியூஷனும் கிடையாதுங்க. கண்டிப்பாக கறிக்குழம்பு தான், அதுவும் ஒரு சில வீட்டில் கறிக்குழம்பு இருந்தால் தான் அது சண்டே. வாங்க, இந்த சண்டே நான் எங்கள் வீட்டில் எப்படி கறிக்குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் கறிக்குழம்பு வைக்கிறதுக்கு 1 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தனிமிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள். இதோட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் மொத்த குழம்புக்கும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஃபுல்லாத்தையும் இப்போயே போட்டுருவேன். போட்டுட்டு இதை நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் ஊறுற அளவுக்கு நல்லா போட்டு பிரட்டிட்டு மற்ற எல்லாமே ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கல்பாசிப்பூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட 1/2 ஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பொடிசாக கட் பண்ண வெங்காயம் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருகப்பில் அதோட 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1/3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா போடுங்க, ஆனால் மட்டனுக்கு அந்தளவுக்கு போடணும் தேவையில்லை, பட் சிக்கனுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி வேகிற வரைக்கும் 1-2 நிமிஷம்தான். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த எண்ணெயிலே நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை இப்போ ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துடணும். சிக்கனை போட்ட உடனே நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு வேக வைக்கக்கூடாது. அந்த எண்ணெயிலே அந்த சிக்கன் நல்லா முறுமுறுன்னு வேகணும், அந்தளவுக்கு நல்லா கிளறி விடணும். இப்போ 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், சிக்கன் ஓரளவுக்கு நல்லா அந்த மேலே அந்த பச்சை வடை இல்லாத அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் கூட மேலே லைட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு அந்த மசாலா வாடை இருக்காது. நல்லா நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் அந்த மசாலாவை போட்டு கிண்டி வேக வச்சதுனால மசாலா வாடை இருக்காது. அந்த சிக்கனில் இருக்கிற அந்த ஒரு மாதிரி ஸ்கவுச்சி ஸ்மெல் இருக்கும்ல, அதுவும் இருக்காது. இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம மசாலா போட்டு பரட்டினோம்ல, அந்த பாத்திரத்துலேயே தண்ணி ஆட் பண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இஞ்சி பூண்டு அரைச்சல்லாம் அதே மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் முந்திரி, அதோடு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய். எனக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம். பா, செம்ம ஸ்மெல்லாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது கறி குழம்பு. இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இதை ஊற்றிட்டு இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணி ஊற்றிடலாம். நீங்கள் இந்தளவுக்கு தேங்காய் சேர்க்கும் போது குழம்பு நிறையா வரும். நம்ம மிச்சம் இருக்கிற குழம்பு ராத்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி, இட்லி அந்த மாதிரி தொட்டு சாப்பிடும் போது கூட இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நறுக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி அள்ளி இதில் போட்டுடலாம். குழம்பு கொதிக்கும் போது ரொம்பவே ஸ்மெல் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த சண்டே நான் இப்படி தான் குழம்பு வச்சேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.